தேசம் செய்திகள் தேசம் டிவி யூடியூப் சேனல் உடனுக்குடன் அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? தேசம் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கோவிட் 19 நோய் தொற்று பரவல், புதிய சம்பவங்கள் கணிசமாக குறைந்துள்ளது. கோவிட் 19 நோய் தொற்று பரவல் இன்று கணிசமான அளவு குறைந்துள்ளது. இன்று புதிய சம்பவங்கள் 54 பதிவானது. இதன் வழி நோய் தொற்று கணிசமான அளவு குறைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இன்று இருவர் மரணமடைந்த வேளையில் மரண எண்ணிக்கை 88 உள்ளது. இந்நோய் தொற்றுக்கு நேற்று வெள்ளிக்கிழமை இருவர் மரணமடைந்துள்ள வேளையில் இன்றும் இருவர் மரணமடைந்துள்ளனர். புதிய சம்பவங்கள் 54 குறைந்துள்ளது. கோவிட் 19 நோய் தொற்றுக்கு இதுவரை 5305 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் 19 அறிகுறிகள் உள்ளவர்களிடம் தொடர்பில் இருந்தவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை. கோவிட் 19 நோய் தொற்று அறிகுறிகள் உள்ளவர்களிடம் தொடர்பில் இருந்தவர்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அடாம் பாபா கூறியுள்ளார். இந்நடவடிக்கை கோவிட் 19 நோய் தொற்று அதிகமாக பரவும் வாய்ப்பினை கட்டுப்படுத்த உதவும். நாட்டில் தற்சமயம் நடைமுறை கண்டுள்ள நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை, அடிக்கடி மேற்கொள்ளப்படும் உடல்நல பரிசோதனைகள் ஆகியன இந்த நோய் தொற்று பரவலை குறைக்க உதவுகிறது என்றும் அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அடாம் பாபா கூறினார். பொருட்கள் விலை கட்டுப்பாடு அமல்படுத்தப்படலாம். நாட்டில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலகட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து கொண்டு போவதாக சமூக வலைதளங்களில் பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்தால் விலை கட்டுப்பாட்டு உத்தரவு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று உள்நாட்டு வாணிபம் பயணீட்டாளர் விவகாரத்துறை அமைச்சர் டத்தோ அலெக்சாண்டர் நந்தா லிங்கி கூறியுள்ளார். இணையத்தில் மீன் விற்பனை. கோவிட் 19 நோய் தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் பொதுமக்களுக்கு மீன் வழங்குவதை எளிதாக்குவதற்காக மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் வீடு வீடாக மீன்கள் விற்பனை செய்வதை அறிமுகப்படுத்தியுள்ளது. தேசிய மீனவர் சங்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 44 மீனவர் சங்கங்களுடன் ஒத்துழைத்ததன் விளைவாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இம்முயற்சி சந்தைகளில் நெரிசலை குறைப்பதோடு கோவிட் 19 பரவுவதை தடுக்கும். மீன்கள் கையிருப்பு போதுமான அளவு, அதாவது 185,000 மெட்ரிக் டன் மீன்கள் கையிருப்பு சந்தையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் www.nicmartbiz.com.my மூலம் ஆன்லைனில் மீன்களுக்கான ஆர்டர்களை கொடுக்கலாம். தேசம் டிவி யூடியூப் சேனல் உடனுக்குடன் அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? தேசம் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சனை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.